श्रीमते श्रीवराह महादेसिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेसिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुज महादेसिकाय नमः। श्रीमते नियमान्त महादेसिकाय नमः। श्रीमते भगवते भाष्यहाराय महादेसिकाय नमः। श्रीमते वगलघोष महागुरवे नमः। श्रीतरंगमोहनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितातीककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथाकृति श्रीरण्डतोपुलितिरिवेङ्कटमुडयान् पारन्दचोन्नपडमुळियुळ் ஓர்வொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு। ஸ்ரீமதே ஹேமாந்த மகாதேசிகாய நமः। சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீஸ்துதியிலே முதல் இரண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பெரிவாள் வழியிலே நின்று நாம் அனுபவிச்சுருக்கோம்। பிரதம ஸ்லோகத்திலே மானாதீத பிரதிபுவாம் மங்களம் மங்களானாம் சொல்லிட்டு சரணமகம் பிரபத்தியேன்னு சொல்லிட்டு தாயார் முதல்ல மகாவிஸ்வாசத்தோடைய சரணாகதி பண்ணுற சுவாமி தேசிகன்। இரண்டாவது பாசுரத்திலே இப்பேற்பட்ட வைபவம் குணாதிசயங்கள் உள்ள இந்த ஜெகன்மாதாவை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அடியேன் அசக்தன், எனக்கு நிச்சயமாக சக்தி இல்லை என்று தன்னுடைய சாட்சியம் பேசி தாயாருடைய வைபவ குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் அதனுடைய மேன்மையை பார்த்து தன்னுடைய தாட்சியம் பார்த்து அடியேனுக்கு தேவரீரை ஸ்தோத்திரம் செய்ய ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்। அதிலேயே தாயார் எங்கே அவதரித்தால் திருப்பார்கடல் அர்த்தரேவாபி சரசிஜவனம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலத்திலே பிராட்டி அமர்ந்திருக்கின்றாள் அப்படின்ட்டு தாயாருடைய மேன்மையை அற்புதமாக நமக்கு காட்டினர் முதல் ரெண்டு ஸ்லோகங்களாலே। அடுத்தது மூணாவது ஸ்லோகம், அதை இப்போ நம்ம பார்ப்போம்। ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி தேகிபிஸ்தூயமானா த்வாமேவத்வா நிததரகதிகி ஸ்தோதுமாசம் சமானஹ சித்தாரம்பஸ் சகல புவனஸ்லாகனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ ஜனனயோஹோ ஸ்ரேயஸே கஸ்ய ந ஸ்யாத் அப்படின்னு மூணாவது ஸ்லோகம்। இரண்டாவது ஸ்லோகத்திலே என்னால் உன்னை ஸ்துதி செய்ய முடியாது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் கை வாங்கிட்டார்। ஆனால் தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகமானது சுவாமிக்கு இருக்கிறதுனாலே அந்த தயாதேவியே அந்த காருண்ய மூர்த்தியானவளே நீர்தான் சுவாமி என்னை ஸ்துதி பண்ணுறதுக்கு தகுந்த பாத்திரம் அப்படின்று அனுகிரகம் பண்ணுறாள் தாயார் பெரிய பிராட்டியார்। அதாவது உம்மை கொண்டு எனது பெருமையை பேச வைக்கிறேன், இப்படி இந்த ஜெகன்மாதாவை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி யாதொருவர் அந்த கைங்கரியத்தை வாச்சிக கைங்கரியத்தை பண்ணுறாளோ அதனாலே பெருமையானது தாயாருக்கு இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுவருடைய பெருமையானது லோக பிரசித்தமாகும் அப்படின்ட்டு தான் தாத்பர்யம் இங்க। தேவி பவதி ஏ தேவி நீர், அதாவது இந்த மானுட சரீரம் படைத்தவர்களாலே ஸ்தூயமானா ஸ்துதியினாலே கொண்டு வரப்பட்டவள், அதிலே இவளே ஜெகன்மாதா என்று கூறப்பட்டிருக்கு। இந்த ஸ்தோத்திரத்தின் இவளை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு உண்டான சக்தியை நாவன்மையை அந்த ஸ்தோத்திரத்தின் திறமையை அவளே கொடுக்கிறாள்। துவாம் உம்மைத்தானே, அதாவது உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்திலே சொல்லி, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணாவிட்டால் சித்தாரம்பகா இது சித்தியாகும், அதாவது முடியும்படி துவக்கமுடையவனும், சகல புவனகா ஸ்லாகனீயகா அனைவராலும் கொண்டாடப்பட்டவனுமாக நான் கடவேன். இந்த தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ணுவதில் உண்டான பலனானது என்னவென்று கேட்டால், அடியனுக்கு இது சௌபாகியம் அப்படின்னு சொல்றார். தவ சரணயோகோ உன் திருவடிகளிலே சேவாபேக்ஷா அந்த வாச்சிக கைங்கரியமானது, அதாவது கைங்கரியம் எத்தனையோ ரூபத்தில் இருக்கு. இது இந்த இடத்துல சுவாமி தேசிகன் வாச்சிகத்தாலே தன்னுடைய சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டு, தன்னுடைய பரந்த ஞானத்தை கொண்டு தாயாரின் அனுகிரகத்தாலே ஸ்தோத்திரம் பண்றார். இது ஒரு கைங்கரியம், ஸ்ரீபாத கைங்கரியம், அருளி செயல் கைங்கரியம், வேத விண்ணப்ப கைங்கரியம், திருமடைப்பள்ளு கைங்கரியம், பூமாலை சந்தனம் அரைத்து கொடுக்க தீவிட்டு சமர்ப்பிக்கிறது, எத்தனையோ விதமான கைங்கரியங்கள் ஒரு சன்னதியில இருக்கும்போது சுவாமி தேசிகன் ஒரு வாச்சிக கைங்கரியத்தை எடுத்துட்டு அதன் மூலையே தாயாருடைய மேன்மையை பரப்புவதனாலேயே சுவாமி தேசிகன் உயர்ந்து நிற்கிறார் இந்த இடத்துல. அதனாலே கஷ்ட சேயகா இந்த கைங்கரிய ஆசையானது யாருக்குத்தான் இன்பத்தை கொடுக்காது அப்படின்ட்டு இங்க சாய்க்கிறார் மூணாவது ஸ்லோகத்துல. அதாவது தேவரீரை ஸ்துதிக்க வந்த அடியேனுக்கு இந்த சக்தி கொஞ்சம் இல்லைமா, எனக்கு நாவன்மை போராது, நான் ரொம்ப புல்லறிவாளனா இருக்கேன், அடியேனை கொண்டு தேவரீரே துதித்து கொள்ள முயல்வதானது தாயாருடைய வழக்கமாக போச்சு, நம்மாழ்வா சாதிச்சேர் என் உள்ளத்துள் நின்று எங்கிருந்தமை நூல் இவைமோல் இருந்து பன்னஞ்சத்திரனையனை மார்விடந்த வாட்டாற்றான் அப்படின்னு. ஏ வாட்டாற்றா எம்பெருமானே, என் நஞ்சத்துள் இருந்து என்னுடைய ஹிருதய கமதலத்திலே தேவரீர் வீற்றிருந்து இங்கிருந்தமை நூல் இவை மொழிந்து இந்த திருவாய்மொழி என்ற அமுதத்தை என் வாயினாலே எனது உள்ளத்திலே இருந்து தேவரீரே சொன்னீர் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழியை அற்புதமாக சாதிக்கிறார். அதே போலே கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் நாவினுள்ளான்ற மாதிரி சுவாமி தேசிகனிடத்திலே அந்த தாயார் பரிபூர்ணமாக குடியிருந்து இந்த ஸ்ரீசுதி என்ற ஸ்லோகத்தை அற்புதமாக தேசிகன் மூலமாக அருளி செய்கிறார் என்பதுதான் சுவாமி தேசிகன் இங்கே சொல்றார். அதாவது அடியேனை கொண்டு தேவரீர் ஸ்துதித்து கொள்ள முயல்வதே இந்த லோக வழக்கம். ஆனா இப்படி தாயார் அனுகிரகத்தாலே ஸ்துதிக்கப்பட்ட இந்த ஸ்ரீ ஸ்துதியானது அது தேசிகன் அருளி செய்ததாலே இந்த தேசிகனுக்கு ரொம்ப பெருமையை சேர்த்து கொடுக்கிறது. அந்த பெருமைக்கு காரணம் இந்த தாயாரே, அவளே முக்கிய பிரயோஜனமாய் இங்கு இருக்கா அப்படின்ட்டு குயின்டெசன்ஸான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ உன்னை ஸ்துதிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொன்னேன், நமக்கு என்ன முடியும்? ஒரு ஸ்லோகம் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா 2 ஸ்லோகம், 10 ஸ்லோகம், இல்லை மேக்சிமம் 100 ஸ்லோகம். இப்போ சுவாமி தேசிகன் ஒரு அவதார புருஷன்றது நிஸ்சந்தேகமானது, லோக பிரசித்தம். அப்படிப்பட்டவரை கொண்டே இந்த தாயார் எனக்கு ஸ்லோகம் பண்ணு நியமனம் பண்ணுறா. இவர் என்னால் முடியாதுன்னு சொன்னார், ஒன்னால் முடியும் பண்ணு, நீதான் தகுந்த பாத்திரம்ன்ற நியமனமாறுது. அப்படி 122 கிரந்தம் 120க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை நமக்கு அருளி செய்த சுவாமி தேசிகனே என்னால் முடியாதுன்னு சொன்னாக்கா இந்த தாயாருடைய வைபவமானது எவ்வளோ மகத்தானதுன்ட்டு நாம் முதல்ல மனதில் நிறுத்திக்கணும். அதனால தான் தேசிகன் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டார். என்னால் முடியாதுமா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு, நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை. அதாவது அனிதர கதிகி அப்படின்னா உன்னை தவிர வேறு கதி எனக்கு இல்லை, நீயே இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண வேண்டும். அதாவது இந்த தாயார் இல்லைனா லோகமே இல்லை அப்படின்னா, மாதரம் வினா கா கதிஹி பிரஜாயாக, இந்த பிரஜைகளெல்லாம் தாயார் இல்லைனா என்ன கதியாகும், எந்த கதிக்கு போகும் சுவாமி? கதியேல் இல்லை நின் அருளல்ல தனக்கு நிதிய திருநீரு மலை நித்திலத்தொத்தே அப்படின்னு கலியன். பதியே பரவித்தழும் தொண்டரு தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு இந்தொழிந்தேனே. இந்த தொண்டர்களுக்கு கதியானவன் நீ அப்படின்னர் பெருமாளை பார்த்து சொன்னாலும். பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே வக்ஷபீடீம் மது விஜயினகா வக்ஷபீடீம், இந்த தாயார் எப்பயுமே அகலகில்லேன் இறையுமென்று வீற்றிருக்கா. அதனாலே தாயாரை பார்த்து பண்ணப்பட்ட பாசுரமாகவும் நாம் எடுத்துக்கணும். இத்த அதான் சொன்னா, இந்த தாயார் இல்லைனா வேறு கதி என்ன? மாதரம் வினா காகதிகி பிரஜாயாகா அப்படின்னா, உன் சரணல்லால் சரணில்லை வித்து வாக்கோட்டம்மா அப்படின்னர் குலசேகர பெருமான். இவருடைய சரண்தான் எனக்கு சரண், மாதா இல்லாத லோகம் என்னத்துக்கு பிரயோஜனம் சுவாமி? ஒரு ஆற்றுல ஒரு குடும்பம் இருக்குன்னா தாயார் அந்த குடும்பத்தில் தலைமகள், அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவள் இருக்கும் வரைக்கும் அந்த குடும்பம் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிண்டு விட்டு கொடுக்காம ஏதோ குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு எப்படியால பசங்களை கரை தேத்திடுவான். ஆனால் திடீரென்று தாயார் அந்த குடும்பத்தில் இல்லைன்ற போது அந்த குடும்பம் நிச்சயமாக ஆட்டம் கண்டுடும். எதை என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா புருஷால் வெளியில் போகிறவா ஆற்று நிர்வாகமானது அந்த ஆற்றுல தலைமகள்கிட்ட தானே இருக்குது. அப்போது அவளுக்கெல்லே ஆற்று வழக்கங்கள்லாம் தெரியும். திடீர்னு அவள் அந்த வெற்றிடம் ஏற்பட்டதுன்னா மாதரம் வீணா, வீணானா வித்தவுத்துன்னு அர்த்தம். அவள் அந்த ஆற்றை இல்லாத போது அந்த குடும்பம் எப்படி தத்தளிக்கும் சுவாமி? 2 நாள் ஊருக்கு போகிறதுனா கூட அந்த ஆகாரத்துக்கு ஏதாவது மாவுகு அரைச்சி வச்சுட்டு தான் போகிறா. சாப்பிட்டியா, வேலைக்கு சாப்பிடுங்க சொல்லிவிட்டு, தயிர் இதில் துவைக்கணும், பால் இதில் காய்ச்சணும் சொல்லிட்டு போவா. எல்லாத்தையும் ஆற்றல ஒரு சாதாரண குடும்பத்துக்கே இந்த கதி இருக்குது. பசங்க தறிகட்டு போயிடும், கண்டித்து வளர்க்குறதுக்கு ஆள் இருக்காது, தலைக்கதெல்லாம் நாட்டாமை ஆகிடும். ஒரு குடும்பத்திலே சாதாரண இந்த மானுஷ சரீரம் உள்ள குடும்பத்துக்கே இப்படி இருக்கும்போது இந்த லோகத்துக்கே சிருஷ்டிகர்த்தாவின் உடைய பத்தினி, அவளும் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் இல்லாமல் போயிட்டாக்கா இந்த லோகம் எப்படி இருக்கும்? அவளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே மட்டுமே இந்த லோகமானது சுழன்று கொண்டிருக்கு சுவாமி. அதனால ஸ்ரீமன் நாராயணனை நாம் சரணமாக பற்றுவோம் சொல்லிட்டு துவயமந்திரத்தை ரொம்ப பிரதானமாக சம்பிரதாயத்தில் வச்சிருக்கா இல்லையா? பிராட்டியினுடைய சேர்ந்தது அந்த விஷயம்தான் முக்கியம். அதான் இந்த மாதரம் வினா காகதிகி பிரஜாயாக, என்ன கதிக்கு இந்த லோகம் போயிடும், இந்த ஜனங்கள்லாம் எந்த கதிக்கு போவோம்மா அப்படின்னா, யாரொருவர் யோ மாதரம் சுதைதி சக லோகேன சூயத்தே அப்படின்னா அடுத்த பாயிண்டில் என்னன்னா, யாதொருவன் இந்த மாதாவை ஸ்தோத்திரம் பண்ணுறானோ அவனை இந்த லோகம் ஸ்துதிக்கும் சுவாமி, ரொம்ப தலையிலே வச்சு கொண்டாடும் அப்படின்னா இந்த தாயாருடைய பெருமையானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். தாயாரோட பெருமையை நம்மளால் வார்த்தைகளால் சொல்லி வர்ணிக்க இயலாது, நமக்கு சக்தி இல்லை. அதான் சுவாமி தேசிகன் பின்னாடி கை வாங்கிட்டார், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார். எவனொருவன் மாதாவை ஸ்தோத்திரம் பண்ணுறானோ சக லோகேன சூயத்தே, இந்த உலகத்தாலே ஸ்தோத்திரம் செய்யப்படுவான். சகயேவ சத்புத்திரகா அப்படின்னா அவன்தான் சத்புத்திரன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா நிறைய குணங்கள் இருக்குன்னு பட்டர் அந்த அவருடைய கிரந்தத்தில் சாதிக்கிறேன். ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் துவாமிகோபஸ்வமேஸ்வயம் அப்படின்னு, ஈஸ்வரீகம் சர்வபூதங்களுக்கும் இவள் ஈஸ்வரியானவள். நத்வம் தொம் பதார்த்தா, நீ இல்லைன்னா எந்த பதார்த்தம் இங்கே நிற்குமா அப்படின்னு கேட்குறா. அதனாலே தேசிகன் தாயாருடைய அந்த பிருகத்து மகத்தான வைபவ குணங்களை திருக்கல்யாண குணங்களை சாட்சாத் தன் எம்பெருமானை ஒத்த குணங்களை உடையவளான பெரிய விபூதியை உடையவள் அவருடைய பிருகத்வத்தை தெரிஞ்சின்ற சுவாமி தேசிகன் தன்னால் இந்த மாதாவை லோக மாதாவை பெரிய பிராட்டியாரை ஸ்லோகம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி வாங்கினவர பயப்படாதப்பா நான் இருக்கேன் நீ தைரியமா பண்ணு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணி உனக்கு கதியாக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை இந்த தாயார் என்னை கொண்டு பண்ண வைத்தாள். எப்படி நம்மாழ்வாரை கொண்டு திருவாமடியை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணாரோ அதை போலே இங்கே வந்து இந்த பிராட்டியார் பெருமாளுடைய மைய கண்ணாள் மலர்மேல் உறைவாள் உறைவாய்வினன் செய்யகோரத்தடங்கண்ணன் இன்னொரு பெருமான் இருக்கானே அந்த பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணி இந்த தாயாரை ஸ்தோத்திரம் செய்ய வைக்கிறாள். அதனாலே இந்த ஸ்லோகத்தில் தனக்கு சக்தியில் என்ற சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து உன்னால் இயலாது நீ நினச்சின்னு இருக்கப்பா நீ பண்ணு நான் கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்ரேயஸை ஏற்படுத்த இந்த பெரிய பிராட்டியார் தாமே மனம் வந்து பண்ண அனுகிரகமானது நமக்கு இந்த ஸ்ரீசுதியாக அற்புதமான ஸ்லோகங்களாக வெளிப்பட்டது. முதல்ல பிரதமத்திலே என்னால் முடியாதுன்னு சொன்னார், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண கூட எனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னார், தாயாரை பண்ணா பெருமாளை பண்ணுறதுக்கே இல்லைன்னு போது தாயார் தான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அனுகிரகம் பண்ணா இப்போ தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் யார் பண்ணுறதுன்னா அந்த தாயார் தானே பண்ணியானும் கதியேல் இல்லை நின் அருளல்ல தனக்கு வேறு கதி புகழந்தில்லாவடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வா திருவேங்கடத்தான் திருவடியில சாதிக்கிறேன். அகலகில்லேன் இறையம் என்று பாசுரத்தம் அதனுடைய பரிவாகமாக வந்தது புகழ் ஒன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதி பண்டார். அவனுடைய சரண்தான் நமக்கு சரண். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்லோகம் கிடைக்கிறதுக்கு முதல் காரணம் யானது அப்படின்னா அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம்தான் நமக்கு. அந்த பிராட்டி அனுகிரகத்தினாலே தான் நமக்கு இந்த விஷயம் கிடச்சிது. அதை நம் சுவாமி தேசிகனை கொண்டு இங்கே வந்து அற்புதமாக நடத்திக்கிறார். உன் சரணல்லால் சரணில்லை விரகழ்வு மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மா அப்படின்ட்டு அற்புதமாக குலசேகர பெருமானும் நமக்கு பாசுரத்தை இவனுடைய சரணானது இவன் சரண் என்று சொன்னால் அங்கே பிராட்டியும் சேர்ந்தவள்தான் நமக்கு தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குழவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே. இப்படி வித்துவக்கோட்டம்மானை குலசேகரன் முதல்ல ஸ்துதி பண்ணார். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன் இருந்தேனே. என் தாயார் என்ன உதாசீனப்படுத்தினாலும் நீ லோகமாதா நீதானே காப்பாற்றும் அழும் குழவியாய் ஒரு குழந்தையாய் நான் இருக்கேன் எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தேசிகனுடைய மனோரதத்தை புரிந்து கொண்ட தாயார் அவளே மனசு வந்து இங்கே அனுகிரகம் பண்ணி இந்த மூணாவது ஸ்லோகத்தை நமக்கு தலை கட்டுறார். இதில் என்னன்னா இந்த தேவியே இந்த லோகத்திலே சரீரம் படைத்தவர்களால் துதிக்கப்பட்டு நீ இருக்க இந்த ஸ்தோத்திரத்தின் திறமனையை கொடுக்கறது நீதான் எனக்கு கொடுக்கிற அப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முயன்ற என்னை நீ எப்படி ஆக்கின உன்னை தவிர எனக்கு வேறு கதியில்லேன்னு ஆக்கி இந்த ஸ்தோத்திரத்தாலே நான் உன்னை எந்தெந்த வார்த்தைகள் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறேனோ அதனுடைய பலன் மொத்தத்தையும் எனக்கே கொடுத்து உன் திருவடிகளிலே இந்த கைங்கரிய ஆசையை எனக்கு அந்த இன்பத்தை கைங்கரிய அந்த இச்சையை நீரே கொடுத்து அனுகிரகம் பண்ணிருமா. உன்னை ஸ்தோத்திரம் செய்வதாலே எனக்கு இந்த லோகத்தை நற்பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அதாவது இந்த லோகமானது என்னை பெருமையாக கொண்டாடுது நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்வதாலே அதனால இந்த பெருமையெல்லாம் நீ எடுத்துக்கா எனக்கு கொடுத்துட்டே தாயானே சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சகல ஜகத்துக்கும் இவளே ஈஸ்வரியாய் இருக்கிறாள் அவருடைய அனுகிரகத்தினாலே இந்த ஸ்தோத்திரம் செய்யப்பட்டது அந்த கைங்கரிய இன்பத்தை அவளே எனக்கு அனுகிரகம் செய்கிறான் என்று இந்த ஸ்தோத்திரத்திலே சுவாமி தேசிகன் தலை கற்றார். அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாமடியே. कवितार्किका सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत उरवे नमः.